வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான கிரிவல பாதையில் பட்டா உள்ளவர்களை அனுமதிப்பது மற்றும் கடை நடத்துவது தொடர்பான முடிவுகளை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவு எடுக்கும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க கோரி அந்த திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மீதான விசாரணையில் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோவிலுக்கு வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளன. ஆக்கிரமிப்புகள் காரணமாக பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுகின்றது. ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பழனி கிரிவல வீதியில் உள்ள மடங்கள் தொடர்ந்து செயல்படலாம், பழனி கிரிவல பாதையில் வணிக நோக்கில் எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்ற கருத்தில் உறுதியாக உள்ளோம், ஆக்கிரமிப்பு அகற்றம் மற்றும் சோதனை சாவடி பணிகளில் தேவஸ்தானம் கோரும் போலீஸ் பாதுகாப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எந்தவித தாமதமும் இன்றி வழங்க வேண்டும், பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பழனி முருகன் கோவில் மற்றும் கிரி வீதியில் பட்டா வைத்திருப்பவர்கள் தங்கள் இடத்திற்கு சென்று வருவது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளிக்க வேண்டும். இந்த மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் பழனி முருகன் கோவில் கண்காணிப்பு குழுவிடம் ஒப்படைத்து மனுக்களின் மீது உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழனி கிரிவீதியில் பட்டா உள்ளவர்களை அனுமதிப்பது குறித்து கடை நடத்துவது தொடர்பாக முடிவுகளை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று பழனி முருகன் கோவில் கிரிவீதியில் உள்ள 120 ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.